புதிய நகர் புத்திரி சுந்தரியாஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்னஸ் 350 ராயல் என்ஃபீல்டில் மீட்டியார் டைப் இன்ஜின். இது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டியாரில் போடப்பட்டிருக்கக்கூடிய அதே இன்ஜினு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து மூவே ஆகலை, வண்டி கியர் போட்டுட்டு ஃபுல் கிளச் விட்டால் கூட வண்டி நவரலை. சரி கிளச்சு ஃபுல்லாக லூஸ் பண்ணி பார்ப்போம், ப்ளே வச்சு பார்ப்போம் சொல்லி ப்ளே வச்சு பார்க்குறோம். அப்போவுமே சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லை, கியர் போட்டு மூவ் பண்ணால் கிளம்பவே மாட்டேங்குது வண்டி. ஸோ என்னென்னு கிளச்சுலாம் கிளச் கேஸ் கழட்டி பார்க்கலாம் சொல்லி பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில் தீஞ்சு போய் கிளச்சு ஆயில் இருக்குது, கிளச்சு ஃபுல்லாக தீஞ்சு போய் பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிளச்சஸ் சொல்லி வாங்கலாம் வாங்கி மாட்டி தான் அவங்க மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லிட்டு கிடைக்குமா அப்படிங்கிற முயற்சியில் இறங்கணும். பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்கல, ஃபோன் பண்ணி கேட்டதில்ல. சரி கஸ்டமர் டைம் என்ன பண்ணுற கிளச்சஸ் சொல்லி வாங்கிட்டு வாங்க சொல்லி ஸ்பேராக கொடுத்து விட்டோம். கஸ்டமர் எங்கேயுமே அலைஞ்சிட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கல அப்படிங்கிற தகவல் தான் வந்து சொன்னார். ஏதாவது பண்ணி ஆகணுமே, ஊருக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். நீங்கள் டைம் கொடுத்து போங்க, நான் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி ரெடி பண்ணி தரேன், நான் இன்றைக்கி அவர் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், திரும்ப போனால் ஒரு வீக்கில் தான் வருவாருங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அவருக்குமே டைம் இல்லை, ரெண்டாவது இப்போ செலவு பண்ணுற சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தவிர சொன்னார். சரி சொல்லிட்டு நம்ம ஒன்று வேணா கழட்டி பார்க்கும்போது முழுமையாக தீஞ்சு போச்சு ஒரு வழியில் யோசனை இருந்தாலும் சரி நம்ம எதாவது பண்ணித்தரோம் அப்படிங்கிற ஐடியாவில் எதாவது பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டு 6 ஸ்டீல் பிளேட் 6 பிளேட் வரும், கிளச் பிளேட் வந்து 7 பிளேட் வரும் கிளச் பிளேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா கிளச்சு நட்டு அதே மாதிரி கிளச்சு நட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் த்ரெட் கிளச் நட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒன்று ஏன்னா இதெல்லாம் கலட்டிட்டு சரி முறையாக என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு அந்த கிளச் பெல்ல மெயிலாக ஃபேஸிங் பண்ணிவிட்டு பல்சர் UG3 கிளச் பிளேட் பெரிய பிளேட்டாக வரல, AFC இந்த சேம் டைப்பில் வரக்கூடிய கிளச் பிளேட்டை வந்து நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பக்காவது செட் ஆகுது. ஸோ நம்ம வேறு வழி இல்லை, ஏன்னா இப்போதைக்கு அந்த கம்பெனியில் ஷோரூம் போய் விசாரிச்சதில் அவர் என்ன சொல்லிட்டாங்க, ஷோரூமில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சேஸ் நம்பரை வச்சு நம்ம ஆர்டர் போட்டு வரவழைச்சி மாட்டி கொடுப்போம், அதுக்கு ஒரு வாரம் டைம் கேட்டு அப்படி வேணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செலவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 9000 மாதிரி சொன்னாங்களாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதாவது பண்ணி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதனால் வந்து நம்ம பக்காவை வந்து பல்சர் UG3 கிளச் பிளேட் வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டுருவோம். ஆல்ட்ரேஷன்ல ஒன்று கிடையாது, அப்படியே செக் பண்ணலாம். ஸோ நம்ம நண்பர்களுக்கு சின்ன தகவல் இது மாதிரி ரேர், அதாவது வேறு வழியே இல்லை கஸ்டமர் வந்து இதை விட்டால் கம்பெனி போயிடுவாங்க, இல்லை அந்த கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு யோசனை பண்ணும்போது சிம்பிளாகவும் செய்யணும் பெஸ்ட்டாகவும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக அது மாதிரி பல்சர் UG3 கிளச் பிளேட் போட்டலாம். அதில் ஓரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்து. அதே மாதிரி டிசைனிங்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சூப்பர்ங்கிற மாதிரி ஒரு அருமையான டிசைனாக கிளச்செல்லாம் டிசைன் பண்ணிடுறாங்க. வேறு சிறப்புமே ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. சோசியல் தலைவர் நம்ம நண்பர்களுக்கு அது மாதிரி தேவையான நேரத்தில் இது மாதிரியான விஷயங்களும் செஞ்சு மதிய பக்காவை கஸ்டமர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதோட சின்ன தகவலை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். ரியாஸ்.